சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபிரிய வாபோற்றி. வணக்கம் நண்பர்களே. உண்மையான பக்திக்கு அடிபணிந்து பக்தனின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் லக்ஷ்மி நரசிம்மர். நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையுமே நீக்கி நம்மை கவச்சம் போல் காப்பாற்றக்கூடியவர்தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர். அப்படிப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மரின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு தீமைகள் நினைப்பவர்கள் கூட நன்மையே செய்துவிட்டு உங்களிடம் மன்னிப்பும் கேட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நரசிம்மரின் மந்திரத்தை காலையில் எழுந்ததும் நாம் சொல்ல வேண்டும். அப்படி எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒருவருக்கு நல்ல நேரம் என்பது இருந்தால் அவர் தொட்டது எல்லாமே துலங்கும். எதர்ச்சியாக செய்யும் செயல்களில் கூட வெற்றிகள் ஏற்படும். அதுவே அவருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் என்னத்தான் அவர் கஷ்டப்பட்டு நல்லதை நினைத்து நல்லதையே செய்தால் கூட அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு கெட்டதாகவே போய் முடியும். இந்த கெட்ட நேரத்தையும் கூட நல்ல நேரமாக மாற்றி எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தையுமே வீழ்த்தி அவர்கள் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்ப்போம். இந்த நரசிம்மரின் மந்திரத்தை காலையில் எழுந்ததும் உள்ளங்கைகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஏன் உள்ளங்கையை பார்த்து சொல்ல வேண்டும் என்பதற்கு சாஸ்திரங்களில் விளக்கமும் உண்டு. இதற்கான ஒரு ஸ்லோகம் என்னவென்றால், கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நமது கைகளின் நுனியில் மகாலட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் அடியில் மகாவிஷ்ணுவான கோவிந்தனும் இருக்கிறார் என்பது அர்த்தம். இப்போது உள்ளங்கைகளை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை திரையில் பார்க்கலாம். ஓம் வஜ்ரகாய சுரஸ்ரேஷ்ட சக்ராபயகர பிரபோ வரேன்ய ஸ்ரீ பிரதஸ்ரீமன் நரசிம்ம நமோஸ்துதே. நாம் காலையில் தூங்கி எழுந்த உடனேயே நமது ஆன்மாவானது தூய நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொல்லி எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நரசிம்மரை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு தீமை நினைப்பவர்கள் கூட நன்மையே செய்துவிட்டு மன்னிப்பும் கேட்டு செல்வார்கள். பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி.